ஹலோ, இன்னைக்கு கேஆர் மார்க்கெட் போயிருந்தப்போ அங்கே பார்த்த ஷாப் தான் இது. ஆக்சுவலாக இந்த ஷாப்புக்கு பேர் கிடையாது, இது வந்து அந்த ரெயின்போ ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருந்தது. இது ஷாப் மாதிரி இல்லை, இது ஒரு குடோன் மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இந்த மாதிரி குவிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ நம் வந்து சென்னையில் வந்து காட்டன் திருப்பூர் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இருக்கும், பட் அதெல்லாம் வந்து லைனாக அடுக்கி வச்சு தான் நான் பார்த்துருக்கேனே தவிர இந்த மாதிரி குவிச்சு நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இங்கே வந்து எப்படின்னா வந்து ஒரு பீஸ் வந்து ஸ்டார்டிங் 70 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. குழந்தைங்களுக்கு இருக்குது ஷார்ட்ஸ் இருக்குது, ட்ரௌசர்ஸ் இருக்குது, பேண்ட்ஸ் இருக்குது, டிஷர்ட்ஸ் இருக்குது. ஸோ பெரியவங்களுக்குமே வந்து நான் பேண்ட்டு, பனீனு, டிஷர்ட்டு, ட்ரௌசர்ஸு, ஷர்ட்ஸு அந்த மாதிரியும் இருந்துச்சு. அந்த குளிருக்கு போடுவாங்க இல்லையா ஜர்க்கின், அந்த மாதிரியும் இருந்தது. இங்கே ரொம்ப சேட் என்னென்னா பொண்ணுங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஆனால் பொண்ணுங்களுக்குமே வந்து டிஷர்ட் டைப்ஸ் வந்து நிறைய இருந்தது. சின்ன வயசுலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே டிஷர்ட் இருந்தது. மற்றபடி இங்கே கேர்ள்ஸ்க்கு வந்து எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்லேருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு போடுற மாதிரி டிஷர்ட் ரொம்பவே அழகழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி பார்க்க இந்த மாதிரி கூச்சி வச்சுருக்காங்களே, ஸோ இது வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நினச்சோன்னா, பட் குவாலிட்டி சூப்பராக இருந்தது. பிகாஸ் நானுமே எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தேன். இந்த டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா 180 ரூபாய், ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது. குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே கிடையாது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. 180 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு டிஷர்ட் நம்மளால் எங்கேயுமே வாங்க முடியாது. இது வந்து ஹுடீஸ் மாதிரி, இதுவுமே வந்து குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு அவ்வளோ இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்து பார்த்து எடுக்கணும். இதுவே பாருங்களேன், கலர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கூச்சி போட்டிருந்தாலும் 1-2 கிடையாது, ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. இது வந்து குழந்தைங்களுக்கான டிஷர்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கே இங்கே வந்து டிஷர்ட்ஸ் வந்து ரொம்ப அழகழகாகவே இருந்துச்சு. ஸோ இந்த டிஷர்ட் எல்லாம் ரொம்ப இருந்தது நர்ட் மோட் ஆன், ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபுல் ஹேண்ட் இருந்தது, ஹாஃப் ஹேண்ட் இருந்தது, காலர்ட் டிஷர்ட் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸுக்கான பாக்ஸரு. ஸோ இதுவுமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து 850. ஸோ இந்த இங்கே வந்து பெங்களூர் வந்து ரொம்ப குளிர்னு இருக்கிறதால இங்கே வந்து இந்த இது வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஜர்கின் மாதிரி. ஸோ இது வந்து 850 தான். குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நிறைய ஸ்பான்ஸ்லாம் வந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ரேட்டுக்கு 850க்கு இது ரொம்பவே வர்த்தான விஷயம்தான். ஸோ இது ஃபுல்லாமே பாய்ஸ் செக்ஷன், நிறையவே இருந்தது பாய்ஸுக்கு. ஸோ இது வந்து பாய்ஸ் போடுற டிஷர்ட்டு. ஸோ டிஷர்ட்மே பார்த்தீங்கன்னா 180 ரூபாய் ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ டிஷர்ட்மே நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. ஜீன் இருந்தது, நார்மல் பேண்ட் இருந்தது, டிஷர்ட் இருந்தது, ஷர்ட்ஸ் இருந்தது. ஸோ ஜென்ஸ்க்கு எல்லாமே இங்கே இருந்தது. இது பார்த்திங்கன்னா காலர்டு டிஷர்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து இதெல்லாம் வந்துட்டு காலர்டு இல்லாதது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்கியாக இருக்குல்ல, ஷர்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஸோ பாய்ஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு போனால் ரொம்பவே சூப்பரான இடம். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்தேன், சூப்பராகவே இருந்தது குவாலிட்டி வைஸ். குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸே இல்லை. ஸோ இது வந்துட்டு ஷார்ட்ஸ் மாதிரி, பாய்ஸ் போடுவாங்க இல்லையா அந்த ஷார்ட்ஸ். இதோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 200 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது, ரொம்ப திக்காக இருந்தது அந்த கிளாத் வந்துட்டு. ஸோ இதுவுமே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுலேயே நிறைய கலர்ஸும் அவைலபிள் வச்சுருந்தாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கான ட்ராக்கு. ஸோ பெண் குழந்தைங்களுக்கு, ஆம்பளை குழந்தைங்களுக்கு எல்லாமே. இதுவும் வந்துட்டு ஒரு 3 இயர்ஸில் வந்து 12 இயர்ஸ் வரைக்கும் நம்ம தேடி தேடி சைஸ் வந்து வேரி ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 70 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே சூப்பராக இருந்தது, குவாலிட்டி நிறைய இருக்கும். உங்களுக்கு அப்படியே அப்படியே கூச்சி வச்சுருக்காங்க, எடுத்து எடுத்து போட்டு தேடி தேடி பொறுக்கி எடுக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய கிளாத் இருந்தது. ஸோ டேமேஜ்டு பீஸா இல்லை இருக்கா இல்லையான்றதும் நீங்கள் செக் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ட்ரௌசர்ஸு. ஒரு 3-4 வயசுக்குள்ள குழந்தைங்க மட்டும்தான் போட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து 10 ரூபான்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து 10 ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு ட்ரெஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இது வந்து பசங்க பொண்ணுங்க எல்லாருமே போடுற மாதிரி ட்ராக் ஷூட்டு. ஸோ இதுவும் வந்து 1 வந்து 70 ரூபான்ற மாதிரி இருந்துச்சு ரேட்டு. ஹியூமன் பீயிங் அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஸ்கர்ட்டு. ஸோ ஸ்கர்ட் வந்து ரொம்ப கம்மி தான் வச்சுருந்தாங்க. இது 120 ரூபான்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொண்ணுங்க டிஷர்ட்ஸு.
இதெல்லாம் இங்கே விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி இந்த ஷாப்பு வந்து பேரே கிடையாதுங்க, அந்த ஷாப்பு பேரே கிடையாது, போர்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ ஃபிக்ஸட் ரேட்டாக அவங்க என்ன ரேட் போட்டிருக்காங்களோ அதை வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ரெயின்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் இந்த ஷாப் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் இந்த ஷாப்லேருந்து எடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ எங்கள் வீட்டு குட்டீஸ்க்காக நான் வாங்கின டிஷர்ட்டு, குவாலிட்டி ரொம்பவே அழகாக இருந்தது. அங்கே கும்பலாக பார்க்கும்பொழுது இது நல்லாத மாதிரி இருக்கும். ஸோ வேண்டாம், இந்த துணியெல்லாம் நல்லா இருக்கோதுன்னு, பட் தனியாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வருது. இதெல்லாம் நம்ம 300க்கு மேலே தான் எல்லா ஷாப்லேயும் வாங்க முடியும். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்கவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக கம்மி ப்ரைஸ்க்கு உங்களால் நிறைய ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நான் பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ கேர்ள்ஸ் கில்லுன்ற ஒரே ஒரு சின்ன வருத்தம் தான், மற்றபடி குட்டீஸ்க்கும் ஜென்ஸ்க்கும் இங்கே நிறையவே ட்ரெஸ் இருக்கும். ஸோ இந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.